ஸோ பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான சண்டை நடக்குது விதிமீறல் பிரச்சனை ஸ்ட்ரைக் பண்ண சுனிதா பயங்கரமான பஞ்சாயத்து ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆண்கள் அண்ட் பெண்கள் டீமுக்கு இடையே பயங்கரமான வாக்குவாதம் இருக்குது ஸோ ரெண்டு அணியினருமே விதிமீறல் பிரச்சனையில் வந்துட்டு ஈடுபடுறாங்க ஸோ பிக் பாஸ் ஷோல இது வரைக்குமே இல்லாத வகையில் இந்த எட்டாவது சீசன்ல தான் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் பிரிக்கப்பட்டு விளையாடிட்டு வராங்க இது வரைக்குமே வேறுபாடு தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் உட்பட எல்லாமே இருக்கும் ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நடுவே ஒரு கோடை போட்டு ஆண்கள் ஆண்களண்டு பெண்கள் பாத்தீங்கன்னா தனித்தனியா மோதிட்டு வராங்க இதில் முதல் மூணு வாரங்கள் பெரிய அளவுல ஆண்கள் பெண்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படல ஒரே தான் போட்டிகள் இருந்துச்சு ஆனால் நேற்று முன்தினம் ஒயில் கார்டு என்ட்ரிஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற போட்டியாளர்களுக்கு கொம்பு சீவி விடப்பட்டிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லும் பிகாஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான சண்டை இவன் வரைக்குமே வாயை திறக்காமல் இருந்த போட்டியாளர்கள் கூட பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த முதல் நாளே பெண்கள் ஆண்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அதாவது ஆண்கள் சொல்லுற ஒரு வாரத்தில் பெண்கள் யாரும் ஆண்களை நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனைக்கு பெண்கள் தரப்பினரும் சம்மதம் சொல்லியிருந்தாங்க இதை எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிற பக்கத்தை தாண்டி தான் லிவிங் ஏரியாவுக்கு ஆண்கள் போக வேண்டி இருக்குது ஸோ அதே போல பிக் பாஸ் கன்ஃபன் ரூமுமே அங்கே தான் இருக்குது ஸோ அந்த பக்கமாக ஆண்கள் போக வேண்டியது இருக்கிறதுனால எங்களை தாண்டி போகும்போது நாங்கள் சொல்கிற டாஸ்கை செய்ய தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு பிக் பாஸ் பார்த்திங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு நான் சொல்லி லிவிங் ஏரியாவுக்கும் கன்ஃபஷன் ஏரியாவுக்கும் ஆண்கள் வரதை யாரும் தடை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பெண்கள் தரப்புல பிக் பாஸ் உங்கள் அன்றாட வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அஞ்சு நிமிஷங்களுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் டாஸ்க் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் இன்னைக்கு வெளியான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஆண்கள் அண்டு பெண்கள் ரெண்டு பேருக்குமே இடையே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அப்போது நம்ம சொல்கிற விதிமுறைகளுக்கு ஆண்கள் கட்டுப்படலை அப்படின்னா நாம் அவங்களோட கோட்டை தாண்டி அந்த பக்கமாக இருக்கிற சமையல் அறைக்கு போக முடியாது அப்படி போகலை அப்படின்னா சாப்பாடு செய்ய முடியாது ஆண்கள் நம்ம சொல்கிற விதிகளுக்கு கட்டுப்படலை அப்படின்னா யாரோ சாப்பாடு சமைக்க வேண்டாம் சாப்பிடவும் வேண்டாம் இந்த மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சுனிதாவோட இந்த பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு போட்டியாளர் அது எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்குறாங்க இதனால் இந்த பிரச்சனை இன்னமும் பூதாகரமாக வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இவங்க ஆரம்பத்துலேருந்தே வாய் சவடால் மட்டும் தான் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய அளவில் பிரச்சனை இது வரைக்குமே வெடிக்கலை இந்த பிரச்சனை பூகமமாக போகுதா அப்படி இல்லைனா இதுவுமே அமைதியாக கடந்து போக போகுதா அப்படிங்கிறது வந்து நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே போல இப்போ ஆறு வயல்ட் கார்டு என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உள்ள போயிருக்கிறாங்க ஸோ ஆறு பேரும் இந்த கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் பட் அதுல சிவகுமார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் நல்லாவே கேம் ஆடுவார் அண்ட் ரொம்ப நாட்கள் இந்த வீட்டில் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அண்ட் மற்ற போட்டியாளர்களை இப்போதைக்கு கணிக்க முடியல அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னமுமே இவங்க பிக் பாஸ்கில் தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க ஸோ எனிவே இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்குது அண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்ததுக்கப்புறமா ஆட்டம் சூடு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்